கடலூர் வந்துட்டு தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாங்க, இந்தியாவை காப்பாற்ற அவர் நினைச்சிருக்காரு. தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாடு எந்த அளவுக்கு படு பாதாளத்தில் போயிருக்குன்னு மக்கள் கேட்டா போய் சொல்லுவாங்க. இன்றைக்கு குழி பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டு கேட்டது, காவிரி நதி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல இந்த முதலமைச்சர்னால. இன்றைக்கு 52 அடி வந்துட்டு மேட்டூர் அணை, மேட்டூர் டேம்ல இன்னைக்கு அணைக்கு பத்திரிகையில் பார்த்தேன் 1045 கனடி தான் வந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு குறுவை சாகுபடி செஞ்சிட்டாங்க விவசாயிகள் இந்த அரசை நம்பி. இன்றைக்கு முதலமைச்சர் வந்து ஜூன் 12 தேதி சரியான நேரத்தில் தண்ணி திறந்துன்னு சொன்னாரு. சரியான நேரத்தில் தண்ணி திறந்து விட்டா மட்டும் போதாது, முழுமையா அந்த கால அளவு வரைக்கும் திறந்து விடணும். அப்பதான் அந்த நடவு செய்த பயிர்கள் விளைச்சலை பெற முடியும். அதையெல்லாம் பொருட்படுத்தாம வேக வேகமா துரிதமா வந்து தண்ணி திறந்து விட்டாரு. அப்ப நான் டெல்டா காரன் சொன்னாரு, இப்ப அந்த டெல்டா காரன் என்ன செய்ய போறான்னு பொறுத்திருந்து பாக்கணும். அனைவருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், நீங்க பத்திரிகை நடத்திட்டு இருக்கீங்க, ஊடகமும் பாத்துருக்கீங்க. அம்மாவுக்கு ஒரு நாளாவது ஓட்டிருக்கா? ஊடகத்திலயும் பத்திரிகையிலயும் ஏதாவது வெளி வந்திருக்குதா? அம்மா எத்தனை முறை வெளியே போயிருக்காங்க? அம்மா வந்து இன்றைக்கு தலைமைச் செயலத்துக்கு போகிறாங்க, பொது நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, கட்சி நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. ஒரு நாளாவது அம்மாவுக்கு ஓட்டுநராக இருந்திருக்கிறாரா? உங்கள் செய்தித்தாள்லையோ பத்திரிகையிலேயோ வெளிவந்திருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். இது உண்மை செய்தி. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் வந்து விரத்தின் விளிம்புக்கு போயிட்டாரு, அதனால் அவர் பேசிட்டு இருக்காரு, வேற வழி இல்லை இப்போ. ஏன்னா நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிட்டு அவர் மேல்முறையீட்டு மனுல இன்றைக்கு உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சு நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டுது. ஏற்கனவே தேர்தல் ஆணையமும் கொடுத்துட்டுது. எல்லாமே நல்ல தீர்ப்பு எங்க தரப்புக்கு வந்துட்டுது. அந்த விரத்தியில் அவர் பேசிட்டு இருக்காரு, திமுகவுக்கு ஜாலரா போட்டுட்டு இருக்காரு. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஊடக நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் அண்ணா திமுக ஒன்னா போச்சு, ரெண்டா போச்சு, மூணா போச்சுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் ஒன்றுதான். எங்கள் தரப்பில் இருக்கின்றதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு முழு அங்கீகாரம் பெற்றுவிட்டது நீதிமன்றத்தின் மூலமாகவும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும். முதல் தொடங்கிட்டுங்க, அவர் பார்க்கலாம். கற்பனையான கேள்வி என்ன சொல்ல முடியும், என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் கட்சி துவங்குறாரான்னு பாருங்க. துவங்களுக்கு பிறகு இந்த கேள்வி அங்க போட்டியா பாக்கல. எப்பவும் நாங்களுக்கு போட்டிங்கிறது பிரச்சனை கிடையாது. அவர் அவையுடைய கட்சி, அது எங்களுடைய கட்சி. ஆக பொறாமையில் நடத்துறாங்க, நாங்க எங்களுடைய பார்வைக்கு தெரியும். அது சேலத்தில் நடத்துறது பார்க்கும்போது இங்க நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன், எங்க மாவட்ட செயலர் அந்த ஊர், அந்த மாவட்ட செயலாளர் ஊர்லயே நடத்துற மாதிரி பத்திரிகை செய்தி பார்த்தேன். ஆக நடத்திட்டோம். அவருடைய கட்சி பிரச்சனை அவர் நடத்திட்டு நாங்க வேண்டாங்களா? எங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.